நில வேம்பு கசாயம் தயாரிக்கும் முறை. 4 கிளாஸ் தண்ணி, 1 சின்ன ஸ்பூன் நில வேம்பு பொடி. இந்த 2 இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நில வேம்பு கசாயம் தயாரிக்கலாம். ஆனால் தயாரிக்கிறதுக்கு 1 ஹாஃப் அன் அவர் ஆகும். அடுப்பில் சின்ன கிண்ணம் வச்சு அதில் 4 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணுறோம். அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ஸ்பீடாகவே எரிய விட்டுறலாம். இந்த ஸ்டேஜில் 1 சின்ன ஸ்பூனில் நிலவேம்பு பொடி எடுத்துக்கிறோம். நிலவேம்பு பொடியை போட்டோன்னே நல்லா க்ரீனிஸாக அந்த தண்ணியே மாறும். அதை அப்படியே நல்லா கொதிக்க விடணும். 4 கிளாஸ் தண்ணி வந்து 1 கிளாஸாக மாறுற வரைக்கும் நல்லா கொதிக்கணும். இந்த நிலவேம்பு பொடின்றது வெறும் 1 மூலிகை கிடையாது. நிலவேம்பு, வெட்டிவேர், விலாமிச்சை வேர், சந்தனம், கோரைக்கிழங்கு, பீப்புடல், பற்படாகம், சுக்கு, மிளகு, இந்த 9 மூலிகைகளையும் சம அளவு எடுக்கணும். இப்போது நிலவேம்பு 50 கிராம் எடுத்தோம்னா மற்ற எல்லா 8 மூலிகையும் 50-50 கிராம் எடுத்து அதை பொடி பண்ணி தயாரிக்கிறது தான் இந்த நிலவேம்பு பொடி. இது விசைக்காய்ச்சலுக்கு மெயினாக டெங்குக்கும் நல்ல மருந்தாக இருக்கும். தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் மூட்டு வலியை, உடல் வலியை குறைக்கும், சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது. இதை பருகிற முறை வந்து இளம் சூடாக பருகணும். 3 மணி நேரத்துக்குள்ளே தயாரித்தா பருகிடணும். அடுத்த நாள் பருகலாம் நினைக்கக்கூடாது. ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணக்கூடாது. இது குடித்தோம்னா 15 நிமிஷத்துக்கு வேறு எதுவும் சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது. ரொம்ப கசப்பாக இருந்ததுன்னா தேனும் பனைவரும் இதை குடித்த பிறகு சாப்பிட்டுக்கலாம். ஆனால் இதில் மிக்ஸ் பண்ணி சாப்பிடக்கூடாது, அதுதான் ரொம்ப முக்கியம். 400 ml தண்ணி 100 ml வற்று தான். வற்றின பிறகு அதை அப்படியே எடுத்து வடிகட்டி தனியாக ஒரு பாத்திரத்தில் வச்சிடணும். கொஞ்சம் ஆற விட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ரௌன் கலராக இருக்குது, இதுதான் நிலவேம்பு கசாயம். இது குடிக்கிறது கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும். பெரியவங்க 1 நாளைக்கு 2 வேளையும் 3 வேளையும் 50 மில்லி குடிக்கலாம்.